அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமது வகுப்பில் பயிலும் மாணவர்களுக்கு ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடியூல் வந்து எவ்வாறு நம் TNSED ஸ்கூல் ஆப் மூலம் அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடியூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐஸ்கிரீனிங், BMI மற்றும் ஜென்ரல் ஹெல்த் செக்கப் மூணு ஆப்ஷன் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாடியூலை எவ்வாறு முறையாக அப்டேட் செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய TNSED ஸ்கூல்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணிவிட்டு அதனால் ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான MES ID வந்து யூசர் நேம்லேயும் உங்களுக்கான பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துட்டு லாக்இன் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ நான் லாக்இன் அப்படிங்கிறத கொடுக்குறேன். பண்ணோடனே உங்களுக்கான பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகு. ஓப்பன் ஆனோடனே கீழே பார்த்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு டாட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் செட்டிங்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சிங்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்பு எல்லாமே இதில் ஓப்பன் ஆகி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா சிங்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கனைஸ் பண்ணோடனே கீழே டேட் வந்துடுச்சு. இது போல் நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா சிங்கனைஸ் பண்ணிக்கிறேன்னு பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய ஐக்கானில் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிற ஐக்கான் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே ஹெல்த் ஸ்க்ரீனிங்னு வந்திருக்கு, அதை வந்து திரும்ப கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கிளாஸ் வைஸ் 1, 2, 3 எந்த கிளாஸ் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதோ அந்த கிளாஸ் மட்டும் ஓப்பன் ஆகு. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன், செக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் டேஷ்போர்டு அப்படின்னு போட்டு பக்கத்தில் சிங்கனைஸ்க்கான ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து திரும்ப சிங்கனைஸ் பண்ணுங்கள். பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட் நாட் ஸ்க்ரீனுடு அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய டோட்டல் ஸ்டூடெண்ட்டுடைய எண்ணிக்கை இருக்குது, அந்த ஸ்டூடெண்ட்டில் எத்தனை பேத்துக்கு இன்னும் வந்து ஸ்க்ரீன் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நாட் ஸ்க்ரீனில் வந்திருக்கு, எத்தனை மாணவருக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே பாருங்கள், வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, அந்த வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வகுப்பு உங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெயர் எல்லாமே வந்திருக்கு. இந்த பெயரை திரும்ப கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஐஸ்கிரீனிங் சொல்லிட்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வகுப்பில் படித்த மாணவர்களுக்கு ஐஸ்கிரீனிங் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான கொஸ்டின் திரும்ப வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா ஆம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, இதை வந்து நீங்கள் கரெக்டாக மாணவர்கிட்ட கேட்டு நீங்கள் அந்த 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, திரும்ப நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தோன்னே PMI அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து குழந்தைகளுடைய உயரத்தை வந்து சென்டிமீட்டரில் இங்கே பதிவு செய்யணும், நான் வந்து சென்டிமீட்டரில் பதிவு செய்கிறேன். அதே போல் குழந்தையோட எடையை வந்து கிலோகிராமில் வந்து பதிவு செய்யணும், கிலோகிராமில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பதிவு செய்கிறேன். பதிவு செஞ்ச பின்னாடி கால்குலேட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கொடுங்க. ஸோ கால்குலேட் கொடுத்தோன்னே கீழே PMI அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்திருக்கு. ஸோ இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஜென்ரல் செக்கப்புன்னு சொல்லிவிட்டு மூணாவது ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் வந்து 34 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, இது ஒவ்வொன்றுக்கும் வந்து மாணவர்கிட்ட கேட்டு நீ என்ன பண்ணிக்கிறேன்னு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஆம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படிங்கிறத கொடுத்துறேன்னு. நீங்கள் சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையனுடைய பேருக்கு பக்கத்தில் வந்து டபுள் டிக் வந்திருக்கு. அப்படி டபுள் டிக் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த பையனுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதே போல் இந்த இடத்துல ஸ்க்ரீனில் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. நீங்கள் எத்தனை மாணவருக்கு முடிக்கிறீங்களோ அதுக்குள்ளே இங்கே வந்துடுது. நாட் ஸ்க்ரீனில் 0 அப்படிங்கிறது வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது போல் இந்த முறைகளை பயன்படுத்தி உங்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கும் இந்த ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் மாடியூலை வந்து அப்டேட் பண்ணி